பிரகிருதியின் செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. சிருஷ்டியின் ஒவ்வொரு அம்சத்திலும், சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளிலும் அது பல பல ஆற்றல்களாக தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு உயிரிலும், ஒவ்வொரு பொருளிலும் அது ஒரு தனிப்பண்பாக விளங்குகிறது. இந்த பிரபஞ்ச சக்தி என்பது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் செயல்படுகிறது, ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறது. அணுவிற்கு அணுவாய் பாலு கப்பால என்று சொல்வது போல் ஒவ்வொரு அணுவிலும் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. ஆக அணுவை பிளந்து ஆராயும் ஆராய்ச்சி அந்த விஞ்ஞானத்தில் ஒரு அணுவுக்குள் ஒரு மூலக்கூறுகளில் என்னென்ன இருக்கின்றன என்று விஞ்ஞானம் கண்டுகொள்கிறது. சோ ஒவ்வொரு தனி நபரிலும் அது இவ்வாறு பல்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. பிரகிருதியின் இயந்திரத்தனமான போக்குதான் நவீன விஞ்ஞான மனதை ஆக்கிரமித்துள்ளது என்கிறார் பகவான். அதனால பிரகிருதி எல்லாவற்றிலும் உள்ள அந்த பிரபஞ்ச சக்தியை, வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் ஊடுருவி இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை விஞ்ஞான மனமானது சில விதிமுறைகளை கொண்டு, சில வரைமுறைகளை கொண்டு அதன் அடிப்படையில் பிரிக்கிறது, அதன் அடிப்படையில் ஆராய்கிறது. ஆல் ஃபினோமினா ஆஃப் மைண்ட் பை லாஸ் ஆஃப் லிவிங் மேட்டர், அதாவது ஜடத்தின் விதிகளை லாஸ் ஆஃப் மேட்டர், லாஸ் ஆஃப் லிவிங் மேட்டர் என்ற வகையில் பிரிக்கிறது. ஜடத்தின் தன்மைகளை லாஸ் ஆஃப் மேட்டர், அதாவது ஜடத்தின் விதிகள் என்று பிரிக்கிறது. உயிருள்ள, உயிரோட்டமுள்ள மனிதனை மனதின் தன்மைகளை கொண்டு பிரிக்கிறது. த லாஸ் ஆஃப் லிவிங் மேட்டர் என்று பிரிக்கிறது. ஆல் ஃபினோமினா ஆஃப் மைண்ட் பை லாஸ் ஆஃப் லிவிங் மேட்டர். ஆக இப்படிதான் பிரிக்கிறதோ தவிர, இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பிரபஞ்ச சக்தியை உயிரற்ற அம்சத்தில் எப்படி இது செயல்படுகிறது, உயிரோட்டமுள்ள அம்சங்களில் எப்படி மனதின் சக்தியாக செயல்படுகிறது, அப்படித்தான் விஞ்ஞான கண்கொண்டு ஆராயப்படுகிறது. விஞ்ஞானமாக அவர்கள் விஞ்ஞான கண்கொண்டு, விஞ்ஞான மனம் கொண்டு ஆராயும் போது அங்கு ஆத்மா என்ற பேச்சுக்கே இடமில்லை. இயற்கை என்பது இறைவனின் சக்தியாக அங்கு கருதப்படுவதில்லை. ஆதலால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஒரு மெக்கானிக்கலா, ஒரு பிசிக்கல் ஒரு வியூலையே இந்த விஞ்ஞானம் கணக்கிடுகிறது. இப்படிதான் இருக்கிறோம், இந்த மாதிரி இருந்தா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தா இப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு விஞ்ஞான அடிப்படையிலே வரையறுக்கப்படுகிறது. உயிரியல் என்னும் விஞ்ஞானம் கொண்டு குறுகிய வாழ்வுக்குட்பட்ட ஒரு ஜீவனாகவே மனிதனை இந்த விஞ்ஞானம் மதிக்கிறது. அதாவது பயாலஜிக்கல் ஃபினோமினன் ஆஃப் எ பிரீஃப் லிவிங் கான்சியஸ்னஸ் என்று கூறுகிறார் பகவான். உயிரியல் அமைப்பு, விலங்குக்கென்று ஒரு அமைப்பு, மனிதனுக்கென்று ஒரு அமைப்பு. ஒரு அந்த பயாலஜி படிக்கும் போது இதெல்லாம் பகுத்து பகுத்து ஆராய இந்த பாங்கு நமக்கு தெரியும், பயாலஜி படித்திருப்பவர்களுக்கு தெரியும். ஆக ஒரு விலங்கு, ஒரு பறவை, ஒரு ஊரும் எறும்பு, எந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்ல மனிதனுக்கும் அவனுடைய பயாலஜிக்கல் உயிரியல் துறையில் முறையில் ஆராய்ந்து அவனுக்கு இந்தெந்த ஒரு விதிமுறைகளை விஞ்ஞானம் கணக்கிடுகிறது. அப்போ ஒரு குறுகிய வாழ்வுக்குட்பட்ட நிலையில் மனிதன் மதிக்கப்படுகிறான். ஆன்மீக சுய பரிணாம வளர்ச்சி என்பது இங்கு கற்பனையாக, கட்டுக்கதையாக, இயற்கைக்கு புறம்பானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் விஞ்ஞானம் என்பது மனிதன் என்பவனை ஒரு எல்லைக்குட்பட்டவனாக, ஒரு பயாலஜிக்கல் லிமிட்ஸ் அவனுக்கு இருக்கு, அதை அப்படித்தான் விஞ்ஞானம் கருதுகிறது. இப்போ ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு வந்து இந்தந்த உடல் உறுப்புகள் இவ்வாறுதான் இயங்க வேண்டும். இப்ப சுகர்னா இவ்வளவு இருக்கணும், பிபினா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், சோடியம் உடம்புல இவ்வளவு இருக்கணும், பொட்டாசியம் இவ்வளவு இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதை தாண்டி ஒரு கொஞ்சம் சிறிது பிசகும் போது கூட பெரிய பேராபத்து வந்து விட்டது போல் ஒரு பதட்டப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் இன்று வளர்ந்திருக்கிறது. பகவான் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு குறுகிய பயாலஜிக்கல் ஃபினோமினனுக்குள்ள மனிதனை கொண்டு வர முடியாது, அவன் குறுகிய வாழ்வுக்கு உட்பட்டவன் அல்ல. நம்முடைய உண்மை சொரூபம் என்பது அகண்டமானது, இந்த குறுகிய எல்லைகளுக்குள் நாம் வந்துவிட மாட்டோம். நம்ம வந்து உண்மையா நம்முடைய உண்மை சொரூபத்தை தேடி கண்டுகொள்ள வேண்டும். மன பிராண உடல் நிலைகள் என்னும் குறுகிய எல்லைகளை தாண்டி நம்முடைய ஃபுல் ட்ரூத் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் நேச்சர், நம்முடைய உண்மையான ஆன்மீக இயல்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அப்ப வந்து நாம் நமது உள், அப்ப உண்மையான நம்முடைய இயல்பு என்ன? ஐயோ, இந்த ஒரு வெளியப்படையான ஒரு சில விஷயங்களை வைத்து இந்த நாம்
அறிந்து கொண்ட இந்த விஞ்ஞான கணக்கை வைத்து நாம் நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் சில எல்லைகளை வைத்து கொண்டு நாம் பயப்படுகிறோம். அவர் என்ன சொல்றாரு, உண்மையான ஆன்மீக இயல்பை நாம் தேடி கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம உள்முகம் தான் போகணும். இன்வேர்டா போனாதான் தெரியும். நமது உள்முகம் நோக்க ஆரம்பித்தால் ஒரு புதிய கோணத்தில் இயற்கையை தரிசிப்போம். பிரபஞ்ச சக்தியை ஒரு புதிய கோணத்துல, நியூ ஆங்கிள்ல நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நான்கிற ஒரு தனித்தன்மை உள்ளது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நான்கிற ஒரு தனித்தன்மை இருக்கு. அது நம் இயற்கையோடு ஒத்திருப்பதில்லை. அந்த நான், அந்த சுயம், நான் என்ற அந்த ஆத்மா, நம்முடைய இயல்பு என்னது, வேற வெளிப்படையா நம்ம இயங்குறது ஒரு விஷயம். அந்த இயற்கையும் அதுவும் ஒத்திருப்பதில்லை. அந்த நான் இந்த இயற்கையை விட்டு விலகி நிற்கும் திறன் பெற்றது. இதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் கூட நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்குள்ள ஒரு நான் என்னும் அம்சம், அதாவது செல்ஃப், அந்த இறை அம்சம் இருக்கிறது. அது நம்முடைய இயல்போடு ஒத்து போக முடியவில்லை. இயல்பு வந்து அதோட ஒத்து இருக்காது, இயல்பு வேற மாதிரி இருக்கும். ஆக ஆனாலும் இந்த நான் என்பது தனித்து நிற்கும் திறன் பெற்றது. இங்க வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும் என்று கூறுகிறார் பகவான். நாம் சுதந்திரமாக இயங்கும் மனம் படைத்தவர்கள். நம்முடைய மனசு வந்து சுதந்திரமா இயங்கும். வெளியே வேணா நம்ம கட்டுப்பட்டு வாய் பேசாம உட்கார்ந்துருக்கலாம், பட் நம்முடைய மனம் இயங்குவதை யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் மனதுக்கு இறைவன் அத்தகைய சுதந்திரத்தை அளித்திருக்கிறான். நம்ம மனசு எங்க போகுது, எங்க போயிட்டு இருக்கு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த ஒரு சுதந்திரமாக இயங்கும் மனம் படைத்தவர்கள் நம்முடைய விஷயங்களை நாமே நம் விருப்பப்படி தீர்மானிக்கிறோம், தேர்ந்தெடுக்கிறோம். மனதை சரியான முறையில் பயன்படுத்துவதும் தவறான முறையில் பயன்படுத்துவதும் நம் கையில் தான் இருக்கிறது. நமக்கு தெரியும் அதை, மனசை சரியா அதனை பயன்படுத்துறது நம்ம சரியான முறையில் பயன்படுத்த நமக்கு தெரியும். தெரிந்தே தவறான முறையில் பயன்படுத்துவதும் நம்மால முடியும். அப்ப வந்து என்ன, நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. சோ அந்த மனதை சரியாகவும் தவறாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கு. ஆக நாம் உயர்வதற்கோ தாழ்ந்த நிலைக்கு செல்வதற்கோ அந்த மனதை நாம் பயன்படுத்த முடியும். இப்போது இருக்கும் நான் என்ற அந்த அம்சத்தை விட நாம் முன்னேற நினைக்கிறோம். இதற்கு சுற்றுச்சூழலோடும் நம்முடைய சுய இயல்புடனும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. இன்னும் வந்து நம்ம இன்னும் நம்மளை வளர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். இதுக்கு சுற்றுச்சூழல் எல்லாருமே சொல்றாங்க, நான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அந்த முன்னேற என்னால முடியல. ஏன், என்விரான்மெண்ட், நான் வாழக்கூடிய சூழல் அப்படி இருக்கு, போராட வேண்டியது இருக்கு. என்னுடைய இயல்போடய போராட வேண்டியது இருக்கு. அப்போ நான் மற்றவங்களோடையும் போராட வேண்டியது இருக்கு. என்னால முன்னேற அதனாலதான் முடியல அப்படின்னு. இதுல காரணம் என்னவென்றால், நம்முடைய ஒரு சிறிய பகுதி தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. த ரெஸ்ட் இஸ் சப்கான்சியஸ் அண்ட் சப்லிமினல் என்று கூறுகிறார் பகவான். அதாவது நம்முடைய சித்தப்படி, நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளபடி நாம் செயலாற்றுவது என்பது மிக சொற்பமான அம்சம்தான். நமக்குள்ள நம்மை நாமே ஒரு கட்டத்துக்கு மேல, நான் சொன்னா நானே கேட்க மாட்டேன்னு சொல்றமே, அது மாதிரி நம்ம சொல்றத நம்மளே கேட்காத அளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம், நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி நம்மில் உள்ள பகுதியே கொஞ்சம் தான், மிச்சதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மிச்சதெல்லாம் அனிச்சையாக பழக்கமாக நாம் நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நம்மோடும் சுற்றுச்சூழலோடும் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முள்ளேயே இந்த இரட்டை தன்மைகள் இருக்கின்றன. ஏனெனில் ஆன்மா தனித்திருக்கு, அது இறைவனோடு வாழணும்னு விரும்புது. இந்த உடலும் மனசு பிராணனும் அதுக்கு ஒத்துழைக்கிறதே இல்லை. சோ உள்ளுக்குள்ளேயே ஒரு ஹார்மனி இல்லை. ஆக இரண்டும் முழுவதுமாக ஒன்றிணையவில்லை. இயற்கை தனது கட்டுப்பாட்டை ஆன்மாவின் மீது சுமத்துகிறது. மனசு சொல்லுது, நான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன், எந்த நேரமும் இந்த ஆடியோவெல்லாம் என்னால கேட்க முடியாது, எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு மனசு சொல்லுது. இந்த ஆன்மா என்ன சொல்லுது, கேட்போமே இறைவனோட உள்ள விஷயத்த, நம்ம கேட்கும்போதாவது அந்த இறை உணர்வு நமக்கு கிடைக்குமே அப்படின்னு ஆன்மா நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. ஆனா இயற்கை எது ஜெயிக்குதுன்னா மனசுதான் ஜெயிக்குது, நேரமே இல்லைங்க எங்களுக்கு. அப்போ இயற்கை தனது கட்டுப்பாட்டை ஆன்மாவின் மீது சுமத்துகிறது. ஆன்மா என்ன செய்யுதுனா இயற்கையை வென்று பெற விரும்புகிறது. ஏன் இத்தகைய இரட்டை தன்மை, எதனால் மனிதன் இப்படி இரண்டு நிலைகளுக்கும் அல்லாடுகிறான், என்ன காரணம் என்று பகவான் விளக்குகிறார்.